பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாலாந்து சம்பளத்தை தீர்மானிப்பதற்கான சம்பள நிர்ணய சபையின் இரண்டாவது பேச்சுவார்த்தை கொழும்பில் உள்ள தொழில் திணைக்களத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்பதற்காக 9 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் அரசாங்க பெருந்தோட்ட இயக்கத்தின் பிரதிநிதியும் தொழில் ஆணையாளரும் கலந்து கொண்டிருந்த போதிலும் பிரதான பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கவில்லை. எனவே இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு போதிய கூறும் இன்மையினால் இன்றைய பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. கடந்த 10 திகதி முதலாவது சம்பள நிர்ணய சபை கூட்டம் நடைபெற்ற சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தைக்கு முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் வருகை தராமையினால் 14 நாட்களுக்கு பின்னர் இன்று இரண்டாவது முறையாக சம்பள நிர்ணய சபை கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 1700 சம்பளம் வந்து சம்பள நிர்ணய சபையினை கூடாதனால் நாங்கள் கொடுக்க தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கோம், 1700 ரூபாய் எல்லாருக்கும் தேவை என்று சொல்லியிருக்கிறோம். அதை கொண்டு அமைச்சரும் தொழில் ஆணையாளரும் டிசிஷன் எடுப்பாங்க சட்டப்படி. அடுத்த கட்டத்தை சட்டப்படி ஏன்னா இங்கே சட்டம் வருது, நீங்களும் நாங்களும் பேசி முடிவு எடுக்க போகிறதில்லை. சட்ட பிரச்சனை தீர்க்கணும். கம்பெனி வராத காரணத்தினால சட்டமாக அரசாங்கத்துக்கு உள்ள சட்டப்படி தொழில் ஆணையாளர் சட்டம் எடுப்பார். கடந்த முறை இது சம்பந்தமாக தொழிற்சங்கங்கள் நாங்கள் கேள்வி எழுப்பினோம், அடுத்த முறையும் முதலாளிமார் சம்மேளனம் வராவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று. அப்போது தொழிலமைச்சின் செயலாளர் கூறினார், எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முதலாளிமார் சம்மேளனத்தை வரவழைப்போம் என்று. ஆனால் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்று முதலாளிமார் சம்மேளனத்தை வரவழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனுப்பிய கடிதத்தை வாசித்து காட்டினார். அரசாங்கத்திற்கு அனைத்து அதிகாரங்களும் இருப்பதாக நாங்கள் கூறினால் இன்று முதலாளிமார் சம்மேளனத்திற்கு அடிபணிந்து முதலாளிமார் சம்மேளனத்தின் செல்லப்பிள்ளையாகிவிட்டது அரசாங்கம். இந்த 1700 ரூபா சம்பளம் தொடர்பாக தொழில் ஆணையாளரும் அல்லது மற்றவர்களும் இதில் சரியான ஒரு அக்கறை செலுத்தாத நிலையை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொழிலாளர்களே முன்வந்து தங்களின் சம்பள உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களுடன் சேர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறுவதோடு கோர்ட்டின் மூலமாக சில நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கணும் என்ற அடிப்படையில் அவர்கள் கூறியதாக கமிஷனர் அவர்கள் இங்கு பதில் கூறினார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளருக்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க முடியாது என பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷன் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவுகளையே வழங்க முடியும் என ஜனாதிபதியும் பகிரங்கமாக கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று விசாரணையில் உள்ளமையினால் சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தைகளில் தங்களால் கலந்து கொள்ள முடியாது எனவும் ரோஷன் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கினால் வருடம் ஒன்றுக்கு 35 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவிட வேண்டியுள்ளதாகவும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அதனை மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறினார். எனவே உற்பத்திக்கு ஏற்றவாறு சம்பளத்தை அதிகரித்து வழங்கும் 2 திட்டங்களை தான் முன்வைத்துள்ளதாகவும் அதனை நடைமுறைப்படுத்தினால் உற்பத்தி அதிகரிப்பதுடன் தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷன் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்று நடைபெறவுள்ள சம்பள நிர்ணய சபை கலந்துரையாடலில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கான நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பதவிகள் அனைத்தையும் துறக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் கடந்த 16 திகதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தை சாத்தியப்படாத நிலையில் பதுளையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினரிடம் வினவினர். 24 திகதி என்னுடைய உறவுகளுடைய சம்பள உயர்வுக்குரிய நியாயமான நடவடிக்கை ஏற்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய பட்டம் பதவிகளாம் துறந்துவிட்டு ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களுக்கு வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நான் அறிவுறுத்தி வைக்க விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன், எங்களுடைய தொகை நிர்ணயிப்பில் சில சிக்கல்கள் ஏற்பட்டால், இழுத்தடிப்பு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் பட்டம் பதவிகளை துறக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நான் தெரிவித்திருந்தேன். ஆனால் இன்றும் பெருந்தோட்ட கம்பெனிகள் புறக்கணித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஆடுற மாடுற ஆடிதான் கறக்கணும், பாடுற மாடுற பாடிதான் கறக்கணும்னு சொல்லி வடிவேசுக்கு நல்லா தெரியும். ஆகவே இப்போ நாங்கள் பாடிக்கிட்டே கறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆட தொடங்குற நேரம் நாங்கள் ஆடுற, இப்போ அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க கம்பெனிக்காரவங்க, அதனால தான் புறக்கணிக்கிறாங்க. முழு சமூகத்தையும் என் சமூகத்தை முழுமையாக புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாளைக்கு நாளை மறுதினம் நாங்கள் தெரிவிப்போம்.